உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உண்மையிலேயே அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்னத்த இப்படி கேக்குதிய? அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்குதேன். நீ சொல்றது நெசம்னா, அந்த பள்ளிக்கூட கான்ட்ராக்ட அவனுக்கே வாங்கி கொடுத்துரு. அம்மா, அக்கா என்ன பேசுற நீங்க? இல்ல, வாங்கி கொடுக்கற. இதுக்கப்புறம் இந்த விஷயமா நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன். அம்மா, இதுக்கே நீ சோர்ந்து போய் உட்காந்துட்டா இப்படி? இப்பதான ஒரு பெரிய பொறுப்புக்கே வந்திருக்க. இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் எம்புட்டோ இருக்கு. அதுக்காக நீ பட வேண்டிய கஷ்டமும் நிறைய இருக்கு. இதுக்கே நீ அசந்துட்டீனா அப்ப எப்படி ஜெயிப்ப? நீ நல்லது பண்ணுன்னு யோசிச்சா அதை கெடுக்கிறதுக்கு 100 பேர் தயாரா இருப்பான். இந்த உலகத்துல கெட்டது பண்றது ரொம்ப ஈஸி, நல்லது பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக நீ நல்லது பண்ணாம இருந்துட முடியுமா என்ன? அவங்க அவங்க சுயரூபம் என்னவோ அதுக்கு தகுந்த சுபாவம் தான் அவங்க கிட்ட இருக்கும். அது வரைக்கும் எதுக்கும் அசந்திரக்கூடாது. நீ உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் செய். மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. என்ன, இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நீ பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கும் போது நீ நன்மைதான் செஞ்சன்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்காக எல்லாம் நீ மனச மாத்தி தப்பான விஷயத்த பழகிக்கிட்டன்னு வை, அந்த குற்ற உணர்வு நீ சாகர வரைக்கும் மாறாதாத்தா? உனக்கு இப்ப ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்கு நீ உண்மையா இருப்பேன்னு ரொம்ப பேர் நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை வீணாக்கிறதாத்தா? அப்படிதான் நான் சொல்லுவேன். அது இல்ல அப்பச்சி, நான் ஒண்ணு அவங்களுக்கு வேணும்னே அந்த கான்ட்ராக்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல. அவங்க நல்ல முறையில வந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குடிச்சிட்டு வந்தா எப்படி? அதுவும் இல்லாம செலக்ட் பண்ற கமிட்டில நானும் இல்ல. இது புரியாம அத்தையும் தப்பா நினைச்சு என் மேல கோபமா இருக்காங்க. ஒருபோதும் மாறிடாத. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.